இன்றைக்கி நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக். தினந்தனம் நமக்கு வர்ற கனவுகள் பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். கனவுகள் வராத ஆளே கிடையாது. ஒருவேளை எனக்கு கனவே வராது, நான் ரொம்ப ஆழ்ந்த தூக்கத்தில் இருப்பேன் அப்படின்னு யாராவது சொன்னால் அவங்க பொய் சொல்கிறாங்க, இல்லைனா அவங்களுக்கு ஞாபக ஆற்றல் கொஞ்சம் கம்மி அப்படின்னு அர்த்தம். தினமும் நமக்கு கனவுகள் வர்றது சகஜம். சில பேருக்கு ரொம்ப ஆக்ஷன் கனவுகளாக வரும், சில பேருக்கு ரொம்ப அமைதியான கனவுகளாக வரும். காலையில் எழுந்திரிச்சு பார்க்கும்போது நான் கனவுல அந்த இடத்துல இருந்தேனே, நான் எப்படி இப்போ இங்கே வந்தேன் அப்படின்னு நிறைய குழப்பங்கள் இருக்கலாம். சில பேருக்கு அந்த கனவு ஞாபகமே இருக்காது, சில பேருக்கு அது கனவுனே ஒத்துக்க முடியாது, அப்படியே ரொம்ப ரியலாக நடக்கிற மாதிரியே இருக்கும். நம்மளுடைய எண்ணங்கள் தான் கனவுகளாக வருது அப்படின்னு நிறைய உளவியல் ஆராய்ச்சியாளர்கள் சொல்லிட்டு வராங்க. இந்த கனவுகளுக்கான ஆராய்ச்சி மட்டுமே 16ஆம் நூற்றாண்டில் தொடங்கி இப்போ வரைக்கும் நடந்துக்கிட்டே இருக்கு. ஒரு ஒரு ஆராய்ச்சியோட முடிவுகளும் ஒரு புது புது அர்த்தத்தை வெளிக்கொண்டு வருது. ஆனால் எல்லா ஆராய்ச்சியுமே சொல்கிற ஒரே விஷயம், நம்மளுடைய எண்ணங்கள் மட்டும்தான் நம்ம கனவுகளாக வருது அப்படின்னு சொல்கிறாங்க. மொதல் இதை வெளியே கொண்டு வந்தவர் ஃப்ராய்டு அப்படின்ற உளவியல் அறிஞர் தான். இவர் எழுதின ட்ரீம் இன்டர்பிரிட்டேஷன் அப்படின்ற புக் தான் கனவுகள் பற்றின ஆராய்ச்சி எல்லாத்துக்குமே ஒரு மூலதனமாக இருந்துட்டு வருது. ஆனால் இந்த மாதிரி எண்ணங்கள் எல்லாமே நமக்கு நேரடியாக கனவுல வர்றதில்லை, மறைமுகமாக தான் வரும் அப்படின்னு ஃப்ராய்டு சொல்கிறாரு. அது எப்படி அப்படின்னா, நம்ம கனவுல பார்க்குற எந்த ஒரு விஷயங்களாக இருக்கட்டும், எந்த ஒரு இடமா இருக்கட்டும், இல்லை அதில் வந்து போகிற மனுஷங்களாக இருக்கட்டும், எல்லாருமே ஒரு வகையில் நம்மளுடைய எண்ணங்களில் இருக்கிறவங்க தான், அதாவது நம்ம ஆள் மனசில் புதிஞ்சிருக்கவங்க தான் அப்படின்னு சொல்கிறாங்க. சில சமயம் நீங்கள் நினைக்கலாம், ஏதோ பார்க்காத இடங்களாக கூட இருக்குது, முகமே தெரியாத ஒரு நபர்லாம் கூட கனவுல வராங்க அப்படின்னு. ஆனால் அது இந்த ஜென்மத்தில் இல்லைனாலும் முன்னாடி ஜென்மத்தில் நீங்கள் அவங்கள எங்கேயோ பார்த்துருக்கலாம், நீங்கள் அந்த இடத்துக்கு போயிருந்துருக்கலாம், இல்லை அந்த மாதிரி உங்களோட ஆள் மனதோட வெளிப்பாடாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி நமக்கு வர்ற கனவுகளில் நிறைய விதங்கள் இருக்குது. சில பேருக்கு மாடியிலிருந்து குதிக்கிற மாதிரி கனவு வரும், சில பேருக்கு கனவுல பேய் வரும், சில பேருக்கு கனவுல அவங்க பறக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நிறைய கனவுகள், ஒன்னொன்றுத்துக்கும் நிறைய அர்த்தங்கள் இருக்கு. இது எல்லாமே நம்மளுடைய சின்ன வயசுல நடந்த விஷயங்களா இருக்கலாம், இல்லைனா டிவியில பார்த்த விஷயங்களா இருக்கலாம், இல்லை வேற யாராவது சொல்லி கேட்ட விஷயங்களா இருக்கலாம். நம்மளோட மனசுக்கு குறிப்பா அந்த எண்ணங்கள்லாம் கனவுகளா வரும்போது அது எல்லாமே ஏற்கனவே நடந்த விஷயங்களா தான் இருக்கும். இதில் அன்கான்ஷியஸ் மட்டும்தான் கனவுகளோட தொடர்புடையது, கான்ஷியஸ் நம்ம நிஜ வாழ்க்கையோட தொடர்புடையது. நிஜ வாழ்க்கையில் நம்மளை நிறையா விஷயங்கள் சிந்திக்க முடியும், நிறையா புது புது கதைகளாக இருக்கட்டும், கதாபாத்திரங்களாக இருக்கட்டும், இல்லை என்ன தேவையோ எல்லாத்தையுமே உருவாக்க முடியும், அதுதான் கிரியேட்டிவிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் கனவுக்கும் கிரியேட்டிவிட்டிக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது. கனவுல வர்றது எல்லாமே அன்கான்ஷியஸ்லேருந்து வர்றது தான், அதாவது நம்மளுடைய மறக்கப்பட்ட எண்ணங்கள், நம்மளுடைய மறக்கப்பட்ட தகவல்கள் எல்லாமே அன்கான்ஷியஸில் இருக்கும், அதுலேருந்து வர்ற வெளிப்பாடு தான் கனவுகள். உங்கள் கனவுல முகம் தெரியாத யாரோ வராங்களா? எவ்வளவு யோசிச்சு பார்த்தாலும் அவங்களுடைய முகம் மட்டும் ஞாபகமே வராது. ஆனால் அவங்க கனவுல என்ன பண்ணாங்க, எப்படி வந்தாங்க, என்னென்னலாம் நமக்கு சொன்னாங்க, அது மட்டும் கரெக்டாக ஞாபகம் இருக்கும். இந்த மாதிரி யாராவது உங்கள் கனவுல வந்தாங்கன்னா அது வேற யாரும் இல்லை, நீங்கள் தான் உங்கள் கனவுல வரீங்க அப்படின்னு அர்த்தம். அது எப்படி தானே கேட்குறீங்க, அது உங்களுடைய ஆள் மனதின் வெளிப்பாடு அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய ஆன்மா உங்கள்ட்ட ஏதாவது சொல்லணும்னு நினச்சா அது கனவுல யாருன்னே தெரியாத முகம் தெரியாத ஒரு நபராக வந்து அது சொல்ல வேண்டிய விஷயத்தெல்லாம் உங்களுக்கு சொல்லிட்டு போகலாம். சினிமாவில் ஒருத்தரோட ஆன்மா அவர்கிட்ட பேசுகிறத பார்த்துருப்போம். ஆனால் உண்மையில் கனவுல மட்டும்தான் நம்மளுடைய ஆன்மா நம்மகிட்ட பேசும், அதுவும் அடையாளம் தெரியாத ஒருத்தரை போல வந்து அது சொல்ல நினச்சதை சொல்லிட்டு போகும். நம்ம கனவுல நம்ம முகம் மட்டும் ஏன் வரமாட்டேங்குது? நமக்கு தெரிஞ்சவங்களா இருக்கட்டும், இல்லை நம்ம நண்பர்களா இருக்கட்டும், அவங்க உங்கள்ட்ட வந்து அவங்களோட கனவை பத்தி சொல்லும்போது, இன்னைக்கு இவங்க என் கனவுல வந்தாங்க, அவங்க என் கனவுல வந்தாங்க, ஏன் நீ கூட என் கனவுல வந்த அப்படின்னு நிறைய சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். ஆனா நம்ம கனவுல நம்ம முகம் ஏன் வரமாட்டேங்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா? எல்லாரும் 2 நிமிஷம் கண்ணை மூடுங்க. கண்ணை மூடி உங்களோட முகத்தை நீங்க நினைவுக்கு கொண்டு வர பாருங்க. முடியலை தானே, இப்போவே வரல அப்படின்னா கனவுல மட்டும் நம்மளோட முகம் எப்படி தான் வரும்? இந்த மாதிரி நம்ம கனவுல வர ஆன்மாவை ஷேடோ அப்படின்னு சைக்காலஜியில் சொல்லுவோம். இந்த ஷேடோ நம்மளோட பர்சனாலிட்டியோட ஒரு பகுதி. நம்மளோட பர்சனாலிட்டியில் இன்னும் நிறைய பகுதிகள் இருக்குது. அதில் ஒன்று, நம்ம இந்த உலகத்தில் நம்ம நல்லவங்க தான் அப்படின்னு காமிக்கிறதுக்காக போடப்படுற வேஷம். இன்னொன்று நம்மளுடைய சுயரூபம், அதுதான் நம்மளோட உண்மையான முகம். இந்த பர்சனாலிட்டியோட இன்னொரு பகுதியான ஷேடோ, நம்ம எப்பெல்லாம் கோவத்தோட உச்சத்துக்கு போகிறோமோ அப்பெல்லாம் இரவு கனவுல கண்டிப்பாக வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு உளவியல் நிபுணர்கள் சொல்கிறாங்க. நம்ம நிறையா படத்தில் பார்த்துருப்போம், நம்ம ஏதாவது ரொம்ப கன்ஃபியூஸ்ட் ஸ்டேட்டில் இருந்தோம் அப்படின்னா உடனே அந்த ஆன்மா முன்னாடி வந்து அவங்களுக்கு ஏதோ ரொம்ப அட்வைஸ்லாம் பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்கும். அது இந்த கான்செப்டிலிருந்து தான் எடுக்கப்பட்டது. சில பேருக்கு இந்த ஆன்மா பேய் வடிவில் கூட வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஏன் அப்படி வருதுன்னா, நமக்கு கோவம் ரொம்ப அடிக்கடி வந்துகிட்டே இருக்குது, அதிகமாக வந்துகிட்டே இருக்குது, அது எப்படியாவது நம்ம கண்ட்ரோல் பண்ணோம் அப்படின்னு எச்சரிக்கை விடுக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி நம்மளுடைய ஆன்மா நம்ம கனவுல வந்து எப்போதும் எதையாச்சும் நம்ம குணர்த்திக்கிட்டே இருக்கும். இனி கனவுல யாராவது அடையாளம் கொள்ள முடியாதபடி வந்திருந்தா அது வேற யாரும் இல்லை, அது நீங்க தான்.
நம்ம ஊரில் நிறைய நம்பிக்கையெல்லாம் இருக்குது, காலையில் கனவு வந்தால் பழிக்கும் அப்படின்னு. ஆனால் கனவு எப்போதுமே பழிக்காது அப்படின்றது தான் சைக்கலாஜிக்கலாக சொல்லியிருக்காங்க. நம்மளுடைய கனவு நம்மளுடைய எண்ணங்களை தான் பிரதிபலிக்கும். இந்த நிகழ்ச்சியில் கனவுகள் பற்றி நம்ம நிறைய சுவாரஸ்யமான தகவல்களை பார்த்தோம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் வேற ஒரு தலைப்பில் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி.